வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில் வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட வாட்டர் ஐடிக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறோம், வாட்டர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்கள் யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப் டெஸ்க்டாப் இருந்தால் இங்கே நீங்கள் டைப் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSVP அப்படிங்கிற டைப் பண்ணி என்டர் அடிங்க. உங்களுக்கு இங்கே NSVP-யோட போர்ட்டல் இருக்குது, இந்த லிங்க் ஃபஸ்ட்லேயே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்க. அந்த லிங்க் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம், அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இது வித்தின் ஃபியூ செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி NSVP அதாவது voters.eci.gov.in போர்ட்டலுக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று சைனப், இன்னொன்று லாகின். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் மேலே கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சைன் அப் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், ஆப்ஷனல் இமெயில் அட்ரஸ் இது என்டர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூன் இருக்குது. கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணினதுனால நம்ம டைரெக்டாக லாகின் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம லாகின் மேலே இங்கே கிளிக் பண்ணுறோம். லாகின் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இங்கே இருக்கிற மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு இங்கே இருக்கிற கேப்சா போட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணணும். இங்கே நம்ம மொபைலுக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து வெரிஃபை ஆன் லாகின் மேலே கிளிக் பண்ணிடுறேன். உங்களுக்கு இங்கே டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது வாட்டர் போர்டில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு அப்லோடு பண்ணணும், அது இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இது ரெண்டையுமே எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் இல்லை லேப்டாப்பில். ஸோ நான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலெக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் எலெக்டர்ஸ், அதனால இங்கே ஃபார்ம் ஃபில், ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால நம்ம இந்த ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 6 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், இங்கே ஆல்ரெடி பை டிஃபால்ட் இங்கிலீஷில் இருக்குது, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் இங்கே சூஸ் பண்ணிக்கங்க. இங்கே ஸ்டேட் எது, நம்ம தமிழ்நாடு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் பிலாங் பண்ணிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, அதாவது உங்களோட அசம்பிளி எலெக்ஷன் இங்கே சூஸ் பண்ணணும், நீங்கள் எந்த கன்ஸ்டன்சி சேர்ந்தவங்க. ஸோ அந்த கன்ஸ்டன்சி இங்கே சூஸ் பண்ணதையுமே இந்த கோடு அசம்பிளி நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும், ஃபஸ்ட் நேம். ஸோ நம்ம நேம் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிடுறோம். இங்கே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்கேஸ் தமிழில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா இந்த கீபோர்டு மேலே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கீபோர்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 3.5 சென்டிமீட்டர் விட்த் இருக்கணும். ஸோ ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கிறதுனால நம்ம அந்த ஃபோட்டோவை டைரெக்டாக எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சீல வந்து நேம் அண்ட் சர்நேம் ஆஃப் தி ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ், இவங்களை யாராவது ரிலேட்டிவ் நேமும் வந்து இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்துடும். ஸோ மொபைல் நம்பர் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க. இங்கே மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு, உங்கள் மொபைலுக்கு ஒரு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதாவது இந்த நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் வந்த ஓடிபி என்ட்ரி பண்ணியாச்சு, இங்கே வந்து வெரிஃபை மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் உங்கள் 2 ஆப்ஷன் இருக்கா, சேம் தான், செல்ஃப் இல்லாட்டி ரிலேட்டிவ் மென்ஷன்டு எபோவ். ஸோ நம்ம இங்கே செல்ஃபே எடுத்துட்டோம். இப்போ இமெயில் ஐடி இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் டீடைல்ஸ், ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணணும். இல்லை ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் இஷ்யூஸ், ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் நம்பர். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே வந்து ஜெண்டர், ஜெண்டர் நீங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது, மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர். ஸோ நம்ம இங்கே வந்து மேல் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்த், டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு போயிடும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரூஃப் கேட்குது, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் ஏஜ் ப்ரூஃப், டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்கிறது வந்து கேட்குது. ஸோ செல்ஃப் அட்டஸ்ட்
டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் கிளாஸ் டென்த், யா பாஸ்போர்ட், இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து ஆதார் கார்டு ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். ஆதார் கார்டு கொடுத்துட்டு இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக ஆதார் கார்டை அப்லோடு பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இதில் இருக்கணும். மேக்ஸிமம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணதே உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் அட்ரஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹவுஸ் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிட்டோம். என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே டாக்குமெண்ட் ப்ரூஃப் கேட்குது, அதாவது நீங்கள் எங்கே விசிட் பண்ணி ரெசிடென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டில் இதை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து ஆதார் கார்டு, ஸோ ஆதார் கார்டை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து நம்ம ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணியில் டிசபிலிட்டி, இன்கேஸ் ஏதாச்சும் டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷனல் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஃபேமிலி மெம்பர், அது ஸோ உங்கள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேம் எடுத்துக்கோங்க, ரவி. அவர் என்ன ஆகிறாரு, ஃபாதர். அவங்களோட எபிக் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன், டிக்ளரேஷன் ஃபார்மில் எந்த வில்லேஜ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக் எல்லாம் கொடுத்தீங்க, நீங்கள் எப்போருந்து ரெசிட் பண்ணுறீங்க அந்த இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிளேஸ் டேட்டு கேட்குது, டேட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வந்துடும். ஏன்னா நம்ம இன்னத்த டேட்டில் ஃபில் பண்ணுறதுனால அந்த டேட் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஒரு கேப்சா வந்து இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்ம பண்ண டேட்டா வந்து நம்ம இங்கே வந்து சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணிக்கலாம். அல்ல நான் பார்த்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம டேட்டா வந்து ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே கரெக்ட் தான், அதனால் இங்கே வந்து சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தா ஆர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடச்சிருச்சு. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு நீங்கள் அடுத்தது சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு PDFல டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னா ட்ராக் ஸ்டேட்டஸில் போங்க. ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போட்டு நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிருக்கு. இது ப்ராசஸ் ஆகிருக்கு, வித்தின் 15 days to 1 month ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எப்படி வோட்டர் ஐடிக்கு ஆன்லைனில் நம்ம வந்து வோட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ண போனது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி விடுங்க, நம்ம உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.